நாங்கள் சர்வதேசம் பார்க்கிறது அங்கே இவ்வளவு போராளிகளை அவர்கள் புனர்வாழ்வளித்து சமூகத்தோடு இணைத்திருக்கிறார்கள் என்று, அவர்கள் சமூகத்தோடு வாழுகிறார்கள் என்றுதான் சர்வதேச சமூகம் பார்க்கிறது, மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இன்னொரு புறத்திலே அவர்கள் விசாரணைக்கு எடுக்கப்படுகிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கை என்ற அடிப்படையில் அவர் ஆயுள் கால தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். இவர் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர். இது இவர் மட்டுமல்ல, அண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீதான தாக்குதலை கூட ஒரு போராளியோடு தான் முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது கிளைமோர் தாக்குதலை போராளிகள் நடத்த இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் மீதான கிளைமோருக்கான உடைகள் எடுக்கப்பட்டதாக அதற்கும் ஒரு சொல்லப்பட்டது. ஏற்கனவே நெடுங்கணி பகுதியிலே மூன்று போராளிகள் 2014 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு இந்த நாட்டிலே போராளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சமூகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற பல தமிழ் புலம்பெயராளர்களோ அல்லது அங்கே இருக்கின்ற வெளிநாட்டு ராஜதந்திரிகளோ இங்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதில் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே மறைமுகமாக என்ன விடயம் நடக்கிறது? அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியற்றிருக்கிறது. ஒரு அச்சமூட்டப்பட்ட வாழ்க்கைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 12,000 புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளும் அந்த மண்ணில் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் இந்த நல்லாட்சி என்ற பெயரா, இது நல்லிணக்க அரசியலா என்பதை முதல் தெளிவுபடுத்துவதற்கு அவர்களுடைய அச்சம் நீங்கி நிம்மதியான வாழ்வுக்கு வழிவிடுங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதேவேளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், தமிழர் தாயக பகுதிகளில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கும் முன்னாள் போராளிகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அவர்கள் மீதான விசாரணைகள் மற்றும் கண்காணிப்புகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தார். நான் கடந்த வாரம் கூட யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் அதிரடிப்படையினர் போலீசார் கூட்டாக ரோந்து நடவடிக்கை, ஆபா குரூப் என்றார்கள், தீனா குரூப் என்கிறார்கள். இன்றைய ஐலண்ட் பத்திரிகை கூட குறிப்பிடுகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து ஆபா குரூப் கொழும்புக்கு வந்திருப்பதாக. இந்த ஆபா குரூப் எப்பொழுது உருவாகியது? யுத்தம் நடக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்த இராணுவம் உருவாக்கிய குழு தான் இந்த ஆவா குரூப் என்கிற வாழ்வெட்டு குழு. இதனை இராணுவம் உருவாக்கி இருந்தது. இன்று இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆவா குழுவை கைது செய்ய முடியாமல் அவர்கள் கொழும்பு வரையும் வந்து விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இங்கே என்ன மாயைகள் சொல்லப்படுகின்றன?